ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்டிவி டாட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஃப்டி காலிட்டி ஆஃப் ஹெஃபார்மென்ஸ் பார்த்துருக்கோம் இந்த பர்லனில் ஹை பர்ஃபாமன்ஸ்லாம் வந்து ரொம்ப இனவேட்டிவாக இருப்பாங்க இனவெட்டினா எதாவது புதுசாக கண்டுபாங்க அப்படின்னு கிடையாது கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து புது புது ப்ராசஸ்ஸை கொண்டு வருவாங்க இல்லை இருக்கிற ப்ராசஸ்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க இல்லை இருக்கிற டூல்ஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருவாங்க அப்படின்னா புது டூல்ஸை வந்து கற்றுக்கிட்டு கொண்டு வருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற பிளேஸில் வந்து வாட் இஃப் கொஸ்டின்ஸை கேட்டுருப்பாங்க இது நடந்தால் எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும்னு சொல்லி வாட் இஃப் கொஸ்டின்ஸை அதிகமாக கேட்பாங்க வைகின்ற கொஷின்ஸும் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல அவங்க ஹை பர்ஃபார்மன்ஸ் எச்சுகேசை வந்து நிறைய கொண்டு வந்துட்டே இருவாங்க நம்ம யோசிக்க முடியாது அந்த மாதிரி கொண்டு வர ரொம்ப ரொம்ப இம்பாக்டுலான கொஷின்ஸை வந்து அவங்க கேட்பாங்க அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபெயிலியரை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பாங்க லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் ஸோ ஃபீட்பேக் வந்து அதை ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துப்பாங்க அதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்கலாம் அப்படியே ஒரு ஃபெயிலியர் ஆச்சு ஒரு டூல் உருவாக்கணும் அதில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி சோர்ந்து போகாங்க அது ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அதை நம்ம இப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி அந்த ஃபெயிலியரை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுவாங்க ரொம்ப ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க எப்பவுமே வந்து கேள்வி கேட்டே இருப்பாங்க மற்ற டீமில் என்ன பண்ணுறாங்க மற்ற கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க மீட்டப்லேயும் கொஷின்ஸ் கேட்டே இருப்பாங்க வெரி வெரி க்யூரியஸ் அண்ட் ஈகர் டு லேர்ன் இந்த குவாலிட்டி வந்து ஹை ஹைபர்ஃபார்மென்ஸ் இருக்கும் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப கொலாபிரேட்டிவாக இருப்பாங்க இந்த சென்ஸ் ஒரே ஒரு ஐடியாவோட ஸ்டிக் பண்ணாமல் மல்டிபிள் ஐடியாஸ்க்கு அவங்க வந்து ஓப்பனாக இருப்பாங்க மற்றவங்க பே மற்றவங்க பேசுறதுலாம் கேட்பாங்க மற்றவங்க ஐடியாஸை கேட்பாங்க அப்போ என்ன ஆகுன்னா எல்லாமே வந்து ஒரு கம்பைன்டு ஐடியாஸ் தான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா வரும் ஸோ டிஃப்ரெண்ட் ஒப்பினியன் வந்து லிசன் பண்ணும்போது அதுக்கப்புறம் அது அது ஒரு மிக்ஸ் ஆகி ஒரு புது ஐடியா உருவாகும் ஸோ ரொம்ப ரொம்ப கொலாபரேட்டிவாக ஓப்பனாக நிறைய ஐடியாஸை கம்பைன் பண்ணி ஒரு ஐடியாவை கொண்டு வருவாங்க சரிங்களா இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா குவாலிட்டிஸ் ஆஃப் ஹை பர்ஃபார்மென்ஸ் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் கேரியர் தேங்க்யூ பை பாய்